அப்படியே எடுங்கம்மா. இதுதான்டா காமிக்கணும். சரி இப்படி இப்படியே வச்சா என்ன? சரி காமி. வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா, சூப்பரான ஒரு காளான் கிரேவி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். சூப்பராக இருக்குல்ல காளான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம். வந்து ரெண்டு வெங்காயம், ரெண்டு தக்காளி, கொஞ்சம் முந்திரி பருப்பு வந்து இது கிரேவிக்கெலாம் அரைக்கிறதுக்கு போட்டால் நல்ல திக்னஸ் கொடுக்கும், அதனால் இதை எடுத்துருக்கேன். மூணு பச்சை மிளகாய், இதை இப்போ நம்ம நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். என்ன பெயிண்டிங் பண்ணுற சொல்லு. என்ன பெயிண்டிங் தெரியல, அவளுக்கு ஏதோ கிராஃப்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். யாருக்கு? நோஹாக்கு. நோஹா யாரு? நோஹா தங்கச்சி. பாருங்க, பேன் வச்சு ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இல்லை ரெண்டு கிராம்பும் ரெண்டு பட்டையும் போட்டிருக்கேன். பட்டை இலக்கை கிராம்பு போட்டாச்சு. இனி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். இல்லை பச்சை வாசனை கொஞ்சம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து காளானை சேர்த்துடலாம். கருவேப்பில காளானை இதில் சேர்த்துடலாம். சப்பாத்திக்கு தான் இதை நான் செய்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வெங்காயம் தக்காளி பச்சையாக அரைச்சிருக்கேன். வதக்கி கூட அந்த டேஸ்ட்டு பிடிக்காதவங்க வதக்கி கூட செய்யலாம். வதக்கி செஞ்சால் அது வேறு டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி பச்சையாக இருந்து செய்கிறப்ப இதோட டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். இனி நம்ம அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து எண்ணெயிலே கடந்து கொஞ்சம் நேரம் இதாகணும். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி எடுக்கணும். இது அதுக்கப்புறமா தான் நம்ம மசாலா தூள் சேர்க்க போகிறோம். நல்லா வதங்கிருச்சு. இனி நம்ம இதில் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸி ஜார கழுவி அந்த தண்ணி இதில் சேர்த்துடலாம். இது இனி நல்லா வெந்து கொதிச்சு வரட்டும். ஏன் எடுக்க வேணாம், காமிக்க வேணான்றீங்களா? வெந்து வரப்போ கலரிங்கா இருக்கிறதுக்கா? சரி வேணாம். இனி இதில் கல் உப்பு சேர்த்துடலாம். இனி நல்லா வெந்து கொதிச்சு வரட்டும். இப்போ நல்லா மணமா இருக்கு. இனி வெந்து வரட்டும். பாருங்க, நல்லா சூப்பராக வத்தி நம்மளோட காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சானியா கிச்சன் சேனலை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you. சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பரவாயில்ல, ஒரு லைக் மட்டும் சொல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுங்க. அப்படி பண்ணால் கண்டிப்பாக பண்ணுவாங்க இல்லை? சரி சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஒரு சானியா கிச்சன் சேனலுக்கு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ. டாட்டா.